லடாக்கின் துர்துக் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த ராணுவ வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் உருண்டு விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஏழு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் பர்தாபூரில் உள்ள ராணுவ முகாமில் இருந்து இருபத்தாறு ராணுவ வீரர்களோடு ஹனீஃப் பகுதியில் உள்ள முகாமுக்கு சென்ற வாகனம் காலை ஒன்பது மணி அளவில் துர்துக் பகுதியில் விபத்துக்குள்ளானது பள்ளத்தில் உருண்ட வாகனம் ஷயோக் நதியில் விழுந்த நிலையில் படுகாயங்களோடு மீட்கப்பட்ட பத்தொன்பது வீரர்கள் பர்தாபூர் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் லேவிலிருந்து விரைந்து சிறப்பு மருத்துவர்கள் காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர் மேல் சிகிச்சை தேவைப்படும் வீரர்களை மூலம் ராணுவ கமாண்ட் முகாமுக்கு அழைத்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்